வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். அரியலூர் செவிலியர்களுக்கு சம்பளம் வழங்காததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை முற்றுகையிட்டு செவிலியர்கள் போராட்டம். விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிக்காக செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆய்வக பரிசோதகர்கள் என பலர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டனர். அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களுக்கு கடந்த 3 மாத காலமாக சம்பளம் வழங்கவில்லை எனவும் பணிக்கு வரவேண்டாம் என கூறுவதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொரோனா காலத்தில் எங்களது உயிரையும் பணையும் வைத்து வேலை பார்த்துள்ளோம், மேலும் பேருந்து வசதி இல்லாத சமயத்தில் கூட எங்களது சொந்த பணத்தை செலவழித்து வேலை செய்துள்ளோம். எனவே திடீரென்று எங்களை வேலையிலிருந்து நீக்கியது கண்டிக்கத்தக்கது. எனவே எங்களை மீண்டும் வேலை நீடிப்பு செய்ய வேண்டும் மற்றும் இழுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். G3 செய்திகளுக்கு அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். சார், நான் மே மாதத்துலேருந்து ஜெயங்கொண்டம் GH, உடையார்பாளையம் GH, செந்தூரை, அரியலூர் எல்லா இதுலேயுமே மே மாதத்துலேருந்து இதுவரை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இதுவரை ஊதியங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை. எங்களுக்கு வந்து இப்போ 3 மந்த் ஆகினதுக்கும் இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த 6 மந்த்துக்கு வந்து வேறு ஆள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு வந்து நாங்களே நிரந்தரமாக இருக்கணும். 6 மந்த்துங்கிறது வந்து எங்களுக்கு தற்காலிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இதிலே பணியை தொடர வேண்டும் எங்களுக்கு அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். இப்போ ஜூன் மே மாதத்துலேருந்து இதுவரை ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு எது வரையும் சேலரி, பஸ் எதுவுமே வசதி எதுவுமே இல்லாமல் நாங்கள் அங்கேயும் எங்கள்கிட்ட கையில் காசு, அந்த டைம் கொரோனா டைமில் எங்கள்கிட்ட அமௌண்ட் எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு ஏதாச்சும் எங்கேயோ அட்டை வாங்கி வச்சு நம்ம வேலைக்கு போய் ஆகணும், நம்ம வந்து இப்போ GH வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நாங்கள் அந்த பேருக்காக தான் நாங்கள் அங்கே போகிறோம். எங்களுக்கு சேலரி அதுக்காகலாம் பார்க்கல. அந்தமாரி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பஸ்ஸில் பெட்ரோல் வாங்கி போட்டு பஸ்ஸே இல்லாத டைமில் போய் சாப்பிட நேரம் இருக்காது. பேஷண்ட் வந்தாங்கன்னா, பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எங்களை ஏன் எடுக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டு அவங்களும் அதிகமாக திட்டுவாங்க. அதெல்லாம் நாங்கள் அனுசரித்து இவ்வளோக்கும் நாங்கள் 3 மாதம் வரையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இது ஒரு வீரப் பணியை வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த வேலை வந்து எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு தொடரணும். அதனால எங்கள் நிரந்தரத்துக்காக தான் நாங்கள் இப்போ போராட்டத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான். ஆமாம் சார், பேர் துர்காதேவி, காந்தி நகர், ஜெயங்கொண்டம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.